இதுவரைக்கும் நம்ம வேங்கை வெற்றி விளக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. மீம்ஸுகளை போட்டு காயப்படுத்த வேண்டாம் என கண்ணீருடன் வைகோ வேண்டுகோள். அரசியல் போராட்டங்களில் தொண்டர்கள் தீக்குளித்தது இதுவரை நடந்துள்ள நிலையில், முதல் முறையாக அரசியல் தலைவரின் உறவினரே தீக்குளித்த சம்பவம் இன்று நடந்தேறியது. வைகோவின் மருமகன் சரவண சுரேஷ் தீக்குளித்தார். அவரை பார்த்த பின் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ கதறி எழுதார். ஸ்டெர்லைட்டில் பங்கு வாங்கி மகனுக்கு கொடுத்துட்டு இப்போ நியூட்ரினோக்கு ஒரு டீல் போட போகிறான்னு போட்டிருக்காங்களே மாமா, இது எப்படி? நான் சொன்னேன், எப்பா வாழ்க்கை பூரா பழியை சுமந்துட்டேன், எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது, வேறு ஏதாவது சொல்லட்டும், என் நாணயம் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சது, என் குடும்பத்தில் உள்ளவங்க தாங்கினமில்ல எல்லாம் நொறுங்கி போயிருக்காங்க எங்கள் குடும்பத்தோடு. இந்த ஸ்டெர்லைட்டில் நான் வந்து என் பகனுக்கு பங்கு வாங்கிட்டேன்னு சீமான ஆட்கள் போட்டதை அதுக்கு வந்து நான் கோவப்படலை. அவர் வந்து பீம்ஸெல்லாம் என்னை பற்றி கூட போடுற அவர் பேசுகிறாரு, ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லாம் அப்படியே மனசு எரிஞ்சு போயிருக்காங்க, எங்கள் மொத்த குடும்பமும் இவங்க போட்ட பதிவுகளில். எவ்வளவோ பழி நான் தாங்கிட்டேன், ஆனால் கையெடுத்து கும்பிடுறேன் தமிழ்நாட்டு இளைஞர்களை, காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தீ குளிக்காதீங்க, வாழ்ந்து போராடுவோம்.